हेलो फ्रेंड्स वेलकम टू ईगल्स क्राफ्ट இன்னைக்கு நாம பார்க்க போற கேமோட பேரு காசை வச்சு பொம்மை செய். இந்த கேமுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படினு சொல்லி பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 10 ரூபாய் காயின்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு பவுல்ல 1 ரூபாய் காயின்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் மேட்ச் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கேன். ஒரு டைமர் ஒரு டைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேமை எப்படி விளையாடணும்னு சொல்லி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு 1 மினிட் கேம்ங்கறனால நம்ம 1 மினிட் டைம் செட் பண்ணி விளையாடணும். சாம்பிளுக்கு நான் அந்த காயின்ஸே ஸ்டிக்ஸே வச்சு பொம்மை செஞ்சிருக்கேன். இந்த பொம்மையில 6 பார்ட்ஸ் இருக்கு. ஒரு ஹெட் பார்ட், ஒரு பாடி பார்ட், ரெண்டு ஹேண்ட்ஸ், ரெண்டு லெக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம 1 மினிட் டைம் செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டைஸ் ரோல் பண்றோம். நம்ம 3 வருது. அதனால ஏதாவது ஒரு 3 பார்ட்ஸ் நம்ம எடுத்து வைக்கணும். இப்போ நான் ஹெட் பார்ட் வைக்க போறேன். ஒரு பாடி பார்ட் வைக்கிறேன். இப்போ திரும்ப நம்ம டைஸ் ரோல் பண்றோம். இன்னும் 1 இருக்கிறதுனால ஒரு ஹேண்ட் நம்ம வைக்கிறோம். இப்போ 3 இருக்கிறதுனால 2 லெக்ஸை வச்சுட்டு ஒரு ஹெட்டை வைக்கிறேன். இப்படியே நம்ம 1 மினிட்டுக்கு இந்த கேமை விளையாடணும். 1 மினிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பொம்மையை நம்ம ஃபினிஷ் பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நான் 2 பொம்மையை முடிச்சிருந்தேன்னா என்னோட பாயிண்ட்ஸ் வந்து 2. ஒரு பொம்மை இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சுன்னா நம்ம அதை கன்சிடர் பண்ண கூடாது. இப்படியே நம்ம 1 மினிட்டுக்கு இந்த கேமை விளையாடணும். இப்ப இந்த கேம நான் உங்களுக்கு விளையாண்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட் டைம் செட் பண்ணிக்கிடுவோம். செட் பண்ணதுக்கு அப்புறம் டைஸ் ரோல் பண்ண 1 வருது. சோ நான் ஹெட் மட்டும் வைக்கிறேன். திரும்ப நம்ம டைஸ் ரோல் பண்றோம். 3 வருது. சோ ஒரு பாடி பார்ட், ரெண்டு ஹேண்ட்ஸ் வைக்க போறேன். அப்புறம் 5 வருது. 5 வர்றதுனால ரெண்டு லெக்ஸ், 3, 4, 5. திரும்ப டைஸ் போறோம். 4 வருது. 4 வர்றதுனால இன்னொரு ஹேண்ட வச்சுட்டு 1, 2, 3, 4 டைஸ் திரும்ப போடுறோம். 2 வர்றதுனால ஹெட், ஒரு ஹேண்ட் வச்சிடறோம். திரும்ப 2 வர்றதுனால த்ரீ வர்றதுனால ஒரு லெக்க வச்சிட்டோம்னா அது கம்ப்ளீட் ஆயிரும். இன்னொரு 2 இருக்கு, ஹெட், ஒரு பாடி பார்ட். இப்ப நான் 3 பொம்மை ஃபினிஷ் பண்ணிருக்கேன். அப்ப என்னோட பாயிண்ட்ஸ் வந்து 3. இதே மாதிரி ஒரே நேரத்துல நீங்க நிறைய பேருக்கு இந்த கேமை வைக்கலாம். கேம் வச்சுட்டு யார் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, யார் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் இந்த கேமுடைய வின்னர். சப்போஸ் நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்தீங்கன்னா நீங்க ஸ்கூல்ல அந்த கேமை கண்டக்ட் பண்ணலாம். உங்க கிளாஸ்ல நீங்க நடத்திட்டு இருக்கும் போது ஒருவேளை பிள்ளைங்க ரொம்ப ஸ்லீப்பியா ஃபீல் பண்றாங்கன்னா நீங்க டக்குன்னு கிளாஸ் நிறுத்திட்டு இந்த கேமை ஒரு 5 மினிட்ஸ் நீங்க வச்சீங்கன்னா அந்த பிள்ளைங்க திரும்ப ஆக்டிவா இருப்பாங்க. இல்ல நல்லா கிளாஸ் கவனிங்க, நான் லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் சொல்லி நான் அந்த கேமை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைங்க ரொம்ப ஆக்டிவா உங்க கிளாஸ் கவனிப்பாங்க. இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே தெரியாது. இந்த திங்ஸ் எல்லாமே உங்க ஹேண்ட்பேக்குள்ளே நீங்க வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போய்க்கலாம். இந்த கேமை நீங்க ஸ்கூல்ல கண்டக்ட் பண்ணும்போது உங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். உங்க கிளாஸ் எப்ப வரும் சொல்லி ரொம்ப ஈகரா இருப்பாங்க. சோ நீங்க வீட்டுலனாலும் ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லனாலும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க ஈகிள்ஸ் கிராஃப்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு கேம், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.